ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் தான் எப்போதுமே ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு பழைய யுவராஜ் சிங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியும் கொண்டாந்து நிப்பாட்டிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட யுவராஜ் சிங் தற்போது கனடாவில் நடக்கும் குளோபல் T20 போட்டிகளில் டொரண்டோ நேஷனல்ஸ் அணியின் கேப்டனா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. நேற்று நடந்த போட்டியில டொரண்டோ நேஷனல்ஸ் அணி பிராம்டன் ஹுல்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த பிராம்டன் அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு 222 ரன்களை அதிரடியா குவிச்சிட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின யுவராஜ் சிங்கோட டொரண்டோ நேஷனல்ஸ் அணி ஆரம்பத்தில் அதிரடியா விளையாண்டாங்க. அதன் பிறகு 75 ரன்களுக்கெல்லாம் 3 விக்கெட் இழந்தத பிறகு யுவராஜ் சிங் உள்ள வந்தாரு. உள்ள வந்ததுல இருந்தே அதிரடி காட்டிய யுவராஜ் சிங் 21 பந்துகள்ல 51 ரன்களை குவிச்சாரு. இதுல 3 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்களும் அடங்கும். 16வது ஓவர்ல முதல் 2 பந்துகளுமே சிக்ஸருக்கு விளாசிய யுவராஜ் சிங் 3வது பந்த சிக்ஸருக்கு அடிக்க பார்த்த போது எல்லை கோட்டை அருகே கேட்ச் ஆகி வெளியேறிட்டாரு. அதன் பிறகு அடிக்க ஆள் இல்லாத காரணத்தினால அந்த அணி 11 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. அது மட்டுமல்லாது முதல் இன்னிங்ஸ்ல பிராம்டன் அணி ரொம்பவே அதிரடியா விளையாடும் போது எல்லாருடைய பந்து வீச்சுமே விளாசினாங்க. அப்போது வேற வழி இல்லாம பவுலிங் போட வந்த யுவராஜ் சிங் 2 ஓவர்களை வீசி வெறும் 14 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அணியில யுவராஜ் சிங் தவிர மற்ற எல்லா வீரர்களுமே ஓவருக்கு 10 ரன்களுக்கு அதிகமா விட்டு கொடுத்திருந்தாங்க. அதே போல ஃபீல்டிங்லையும் ஒரு அற்புதமான கேட்சை டைவ் அடிச்சு பிடிச்சு எல்லாத்தையுமே வியக்க வச்சாங்க. அந்த கேட்சை பார்க்கும்போது யுவராஜ் சிங்க்கு 38 வயது அப்படின்னு சொன்னா யாராலையுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு அவரு ஒரு பழைய ஃபார்முக்கு திரும்பி உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. யுவராஜ் சிங் தலைமையிலான டொரண்டோ நேஷனல்ஸ் அணி தோல்வியை தழுவினாலும் யுவராஜ் சிங்கோட இந்த ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.